எக்ஸ்கியூஸ் மீ, ஆ உங்க எம்டியை பார்க்கணும். ஹா சக்திவேல். மேடம் பரவாயில்லையே, நான் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. குட், உங்க பங்க்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் மேடம் அரை மணி நேரம் லேட்டு. என்ன? ஒன்றும் இல்லை மேடம், தேங்க்ஸ் சொன்னேன் அவ்வளோதான். வாங்க மேடம், வாங்க மேடம், உங்களுக்காக எங்க எம்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம், ப்ளீஸ் கம். என்ன வரல மேடம்? எம்டி கேபினுக்கு போகலாம் மேடம், வாங்க மேடம். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்க எம்டியால இங்கே வர முடியாதா? அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஐயோ, இதான புது பிரச்சனையா இருக்கு. என்ன பாஸ் பண்றது? அவரை இங்க வர சொல்றீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? ஜெய், போய் அந்த மண்டையை கூட்டு வரணும். 1 minute, இப்ப கூட்டு வந்துடுறேன் மேடம். சக்திவேல், நாம எப்பவும் இறங்கி போயிடக்கூடாது, நாம கெத்த நாம தான் மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஓகே மேடம். இவர் தாங்க எம்டி. ஐயோ எம்டி சார், வாங்க எம்டி சார், வாங்க. வாங்க எம்டி சார். கொஞ்சம் ஸ்கூட்டில பிரேக் ஃபெயிலியர் ஆகி வேற ஸ்கூட்டி ஒண்ணு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அதை தான் சொல்றேன். ஆமா, வாங்கி 1 month கூட ஆகல, அதுக்குள்ள பிரேக் ஃபெயிலியர்னா எப்படி நம்பி ஓட்டுறது? வேற வண்டி தர முடியுமா முடியாதா? ஐயோ மேடம் கோவப்படாதீங்க, நீங்க கோர்ட் கேஸ்னு போனா ஷோரூம் கேஸ் கட்டி போயிடும். அப்புறம் 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 எதுக்கு இத்தனை அப்புறம்? வேற வண்டி தர முடியுமா முடியாதா? நான் நினைச்சா உங்க கம்பெனியை எழுத்து மூட வைப்பேன், பாக்குறீங்களா? இல்ல மேடம், அது வேணாம் மேடம், நீங்க நல்லவங்க, லாயர் மேடம், அது வந்து நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி மேடம். ஐயோ பாஸ். ஐயோ, நான் இந்த கம்பெனியோட எம்டியா? அப்ப நீங்க யாரு? என்ன உளறீங்க? மேடம், எங்களுக்கு உங்களை மாதிரி அழகான கஸ்டமர்லாம் எம்டி மாதிரி மேடம், நாங்கெல்லாம் கஸ்டமர் மாதிரி அப்படின்னு சொல்ல வராரு மேடம். உன்னை யாரு பக்கத்துல போய் நிக்க சொன்னது? இவர் தான் உளர்றாருன்னா நீங்க அதுக்கு மேல உளர்றீங்க. நீங்களாம் நல்ல மனநிலையில தான் இருக்கீங்களா? எனக்கு எதுவும் புரியல, நான் கிளம்புறேன், கோர்ட்ல மீட் பண்ணிக்கோ. போதீங்க மேடம். இல்லங்க மேடம், மேடம் மேடம் இருங்க மேடம். எம்டி சார் இதா பேசுங்க சார், பேசுங்க. ஓகே மேடம், அப்ப நம்ம வி வில் மீட் தி கோர்ட். ஐயோ, சொதப்பிக்கிட்டே இருக்கானே. எனக்கு புது வண்டி வேணும், முடியுமா முடியாதா? எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, என் டைம் வேஸ்ட் பண்ணாம சொல்லுங்க. ஏதாவது பண்ணுங்க பாஸ். மேடம், அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எதுக்கு? நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், உங்களை பத்தியும் சொன்னேன். நீங்க பெரிய லாயர், பெரிய பெரிய கேஸ்லாம் உங்களுக்கு தூசு மாதிரி. அவங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா உங்க கம்பெனி நிலைமை அம்பேல்னு சொன்னேன், அதனால தான் அவங்க உங்கள்ட்ட பேச பயப்படுறாங்க, இல்லைங்களா சார்? அப்ப எனக்கு புது வண்டி தந்துருவீங்களா? ஷுவர் மேடம், ஷுவர். இந்தாங்க சாவி, உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க. இது என்ன சாவி? யோ, எனக்கு தேவை போதும், உங்க காரும் தேவையில்ல, உங்க கிஃப்டும் தேவையில்ல. மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறவ இந்த அணு இல்ல. எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் புது ஸ்கூட்டி அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், ஓகே? ஓகே மேடம், உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த கம்பெனி கதவு திறந்தே இருக்கு மேடம். நீங்க பேசுறத பார்த்தா ஒரு கம்பெனி எம்டி மாதிரியே தெரியல. சாதாரணமா ரோட்ல போறவர் யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி தான் இருக்கு. மேடம், எங்க எம்டிக்கு எலிமனா ரொம்ப பிடிக்கும் மேடம், ரொம்ப சகஜமா பேசுவாரு மேடம்.
இல்லையே, அன்னைக்கு போன்ல பேசும்போது ரொம்ப கோமா பேசினீங்க, வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல மேடம், அன்னைக்கு எனக்கு கோல்ட் இன்ஃபெக்ஷன். பெரிய பாகவதர் பாடி கிழிச்சிருவாரு. அது இல்லாம அன்னைக்கு என் மாமியாரோட சின்ன சண்டை. வேற ஒண்ணும் இல்ல மேடம், மன்னிச்சிருங்க மேடம். சரி விடுங்க, நடந்தது பத்தி எதுக்கு பேசிக்கிட்டேன், நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இவன் நம்மள பத்தி நிறைய சொல்லிருப்பான் போல, அதான் இவ்வளவு பயப்படுறாங்க. இவனுக்கு ஏதாவது செய்யணுமே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மேடம், இன்னொரு வண்டி வேணுமா மேடம்? டேய் பக்கெட், நீ எம்டி மாதிரி எம்டி இல்ல. அதெல்லாம் வேண்டாம், இவர் பேரு சந்தோஷ். ஐயோ, சாலரி கிரெடிட் குமிந்தாவா? சந்தோஷா மேடம், சக்திவேல் மேடம். சக்திவேல், சக்திவேல். பாவம், இவரு வேலை எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காரு. உங்க கம்பெனில ஏதாவது ஜாப் கிடைக்குமா? இவர் கம்பெனில இவருக்கே ஜாப்பா? ஈஸ்வரா, என்னடா கொடுமை இது! நான் மைண்ட் வைஸா? இவருக்கு ஜாப் ஏதாவது இருந்தா? இருக்கு சொல்லியா? இருக்கு மேடம். என்ன போஸ்டிங்? யோ, நீ தான் எம்டி, நீ தான் சொல்லணும். எம்டி போஸ்ட். யோ, வெளியில அவன நசுக்கிடுறேன். எம்டி போஸ்டா? அப்போ நீங்க யாரு? ஐயோ, வளரி வச்சுனே. அது மேனேஜிங் டிரைவர். டிரைவர்ல மேனேஜ் பண்ற வேலை. ஓகேவா சார்? போஸ்டிங்கே புதுசா இருக்கே. அது எங்க கம்பெனில புதுசு புதுசா நிறைய போஸ்ட் இருக்கு மேடம். இல்ல எம்டி சார். சரி, ஏதோ ஒண்ணு, சாலரி எல்லாம் சரியா வரும்ல? பாவம், அவர் ரொம்ப ஏழை. இவர் ஏழையா? ஈஸ்வரா, சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனி, சந்தோஷ் குரூப் ஆஃப் ஸ்டீல், சந்தோஷ் குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ், இப்படி ஏகப்பட்ட கம்பெனி இவர் பேரில் இருக்கு. இவர் ஏழைங்கிறது மட்டும் இவங்க அப்பா கேட்டால் என் வேலை போயிருமே. எம்டி சார், எம்டி சார், எம்டி சார். மேடம், என்ன அடிக்கடி எங்கேயோ போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரீங்க? ஐ யூ ஆல்ரைட்? ஆமாம் மேடம். இல்லை மேடம், எனக்கு எப்பாவது ஒரு முறை தலை சுத்தம். இப்ப நீங்க வந்ததுல இருந்து எனக்கு நிறைய முறை சுத்திட்டே இருக்கு மேடம். வயசாயிச்சல மேடம். அதான் மேடம், டேக் கேர். என்ன சக்திவேல், கஷ்டப்படுறதா சொன்னீங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஓகே தானே மேடம்? எனக்கு ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் சொன்னதுனாலதான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. என் பேரை காப்பாத்தணும், உண்மையா உழைக்கணும், பொய் மட்டும் சொல்லவே கூடாது. அது சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே. மீனாட்சி சுந்தரம், எப்படி இருக்கீங்க? உங்க எம்டி எங்க? ஒரு குட் நியூஸ், உங்க எம்டி கிளைம் பண்ண இன்சூரன்ஸுக்கு 6 க்ரோஸ் சான்சன் ஆயிடுச்சு. 6 கோடி, 6 கோடி, 3. எஸ், 6 க்ரோஸ். அதுக்கான ஆர்டர் வந்துடுச்சு. இதுல சைன் வாங்கணும். உங்க எம்டி எங்க? வா, உன பார்சல் பண்றேன். நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். எம்டி உள்ளதா இருக்கிறாரு. ஒரு சைன் என்ன, 9000 சைன் வாங்கி தரேன். வாங்க உள்ள, உங்களுக்கு ஸ்பெஷலா காபி இருக்கு. அவர் எம்டினா நீங்க யாரு? அது வந்து நான் எம்டி, அவர் எம்எம்டி. உள்ள போனா ஏடி, சிடி, டிவிடி எல்லாமே இருக்கு மேடம். சக்திவேல், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, இங்க போட்டோஸ்லாம் கொஞ்சம் பழசா இருக்கு, அதான் புதுசா வேற மாத்தி வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒழுக்கமா உங்க வேலையை மட்டும் பாருங்க, உங்க பழைய ஆபீஸ் விஷயமா நம்ம கோர்ட்ல மீட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், ஓகே. அப்பா, என்னதான் நடக்குதுங்க? தலையே சுத்துதே. எல்லா அட்ரஸையும் கேட்டாச்சு, பேசாம ட்ரம்ப் அட்ரஸ் கேட்டு போயிருவோமா? அப்ப கிளம்பு. வாவ், நல்லா இருக்கே. கேமரா செம்மையா இருக்கே.
ஓகே, ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்போம். ரைட்டிங்கே இல்லையே, வெளில போய் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பாத்துக்கலாம். ஆமா ஆமா மச்சா, ஊர்ல ஒருத்தன் கூட நிம்மதியா இருக்க கூடாதுடா மச்சா. ஏதாவது சேட்டை பண்ணி குட்டையை குழப்பிட்டு போயிட்டே இருக்கோம்டா. மச்சா நான் சொல்றத கேளு, நம்மளை தவிர ஒருத்தன் கூட இங்க சந்தோஷமா இருக்க கூடாதுடா மச்சா. Idiot. நம்ம சந்தோஷமே அடுத்தவன கெடுக்கிறது தானே. அறிவில் உனக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருக்க, குறுக்கு குறுக்க அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. டேய் சட்டை விடுறா, இது உங்க அப்பா வீட்டுறோடா. டேய் ஏன் இஷ்டடா ரோட்ல நான் எங்க வேணா நிப்பேன், நீ யாரா கேக்குறதுக்கு? என்ன டிஸ்டர்ப் பண்ணது இல்லாம திமுறாவா பேசுற? நான் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்கேன், காரணம் இல்லாம போட்டு அந்த அடி அடிக்கிறான். போய் சொல்லாதடா, நான் பாட்டிக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன், வேணும்னே குறுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதோட அடிச்சேன். ஓ, நீ செல்ஃபி எடுக்கிறது தான் கவர்மெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்கோ. கேளுங்க, குறுக்க வந்தா யார வேணா அடிப்பியா? செல்ஃபி எடுக்கிறதா இருந்தா ஓரமா போயிடு, இல்ல உன் வீட்டுல போயிடு. வரவன் போறவன் எல்லாம் உனக்கு வழிவிடுவானா? எவ்வளவு திமுறா பேசுறான் பாத்தீங்களா? அது நம்ம ஏரியால வந்து நம்பால் மேலே கை வைக்கிறான். ஆமாப்பா, ரெண்டு போடு போட்டாதான் வடங்குவான். இருங்க, இவர் என்ன தப்பு செஞ்சாரு? இவன் செல்ஃபி எடுக்கும்போது இவன் குறுக்க வந்தானே, இவனை போட்டு அடி அடி அடிக்கிறாமா? என்னடா கேக்கறதுக்கு ஆள் இல்லன்னு ரவுடி தரம் பண்றியா? அதனால சும்மா விட கூடாதுமா, நாலு போடு போட்டாதாமா திருந்துவான். இல்லண்ண வேண்டாண்ண ப்ளீஸ்ண்ண, இவர் எனக்கு தெரிஞ்சவருதான், ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. எனக்காக இவரை மன்னிச்சு விட்டுருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு. அப்படியும் அடிக்கணும்னா என்ன அடிங்க, இவரை விட்டுருங்கண்ணே ப்ளீஸ். யோ, இந்த பொண்ணு கெஞ்சதை பார்த்தா பாவமா இருக்கியா? வாங்கியா போலாம், உனக்காக தாமா இவனை விட்டு போறேன், இல்லன்னா அவ்வளவுதான். வாங்கியா போலாம், வாங்க போலாம். உனக்கு எப்படி என்ன தெரியும்? எனக்காக நீ எதுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவன் செஞ்சது தான் தப்பு, அதனால தான் அடித்தேன். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு கோவம் வராதா? வரும் வரும். ஒருத்தரை அடிச்சிங்க, நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது 100 பேர் க்ராஸ் பண்ணால் அந்த 100 பேரையும் அடிப்பீங்களா? சரி, பின்னால் காரு பஸ்ஸு வேனு எல்லாம் போகுது, அதுக்காக அதையெல்லாம் நிறுத்தி அவங்கள அடிப்பீங்களா? என்னங்க நியாயம் இது? முதல்ல இப்படி கோவப்படுறத நிறுத்துங்க. இங்க பாருங்க, நாம தான் கண்ட்ரோலா இருக்கணும், மத்தவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம தான் மாத்திக்கணும், மத்தவங்க நமக்காக அவங்கள மாத்திக்க மாட்டாங்க. புரியுதா? அது என்னால முடியாது, மத்தவங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது. என்னை யாரு கண்ட்ரோல் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா தவிர யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்போ அம்மா சொன்னா கேப்பீங்க அப்படிதானே? சரி, அப்போ நீங்க கண்ட்ரோல் ஆக வேண்டாம், உங்களை பார்த்து மத்தவங்க கண்ட்ரோல் ஆகணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும். அங்க போனா எல்லாரும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. வாங்க அங்க போலாம். வாங்க.
ஏன் கார்ல நீ ராணி மாதிரி உட்காந்துருக்க? நான் மட்டும் வெளியே நிக்கணுமா? அதனாலதான் நானும் கார்ல ஏறி உட்காந்தேன். யார் அவன்? இவ்வளவு கவன் கார்ல உட்காந்து போறான். ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை லவ் பண்றாங்களோ? இவ்ளோ ரிச்சானால எப்படி பிடிச்சா? ஊமை கொசும்பு மாதிரி இருந்துகிட்டு இவ்ளோ வேலையை பாக்குறாளா? மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து இவன் நடவடிக்கையே மாறிடுச்சு. இவள் இப்படியே விட்டா தரையில நிக்க மாட்டான், ஆகாயத்துலதான் பறப்பான். சீமாத்து குச்சிக்கு பட்டு கொஞ்சமா விடக்கூடாது. இவள் ஏதாவது பண்ணணும். நீ லெஃப்ட்ல போசுனா லெஃப்ட்ல போணுமா? நான் ரைட்ல தான் போவேன். சரி, எல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் சொல்லணும் போல. போங்க போங்க. ரைட்ல போங்க. போங்க. நீங்க போக வேண்டியது லெஃப்ட் தான். லெஃப்ட்ல போங்க. இந்த இடத்துல மட்டும் நிறுத்திடாதீங்க, போயிட்டே இருங்க. நீ சொன்னா நான் போகணுமா? நான் போக மாட்டேன். கார் இங்கே தான் நிற்கும். பார்க்க அழகா நல்ல பையன் மாதிரி இருக்கான், ஆனா ஏதோ ப்ராப்ளம். இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவனை தனியா போக வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விடுறாங்களோ? நிறுத்த வேண்டான்னு சொன்ன, நிறுத்திட்டீங்க. ஓகே, சரி, இறங்கிடாதீங்க. காருக்குள்ளேயே உட்காந்துருப்போம். சொன்ன இடம் இதுதான்.